இனிய மாலை வணக்கம். நான் செல்போனின் நன்மை தீமைகளை பற்றி பேச வந்துள்ளேன். இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளில் வியக்கத்தக்க அதிசய கருவிகளில் ஒன்று நாம் கையாளும் கைபேசி. இன்றைய உலகம் செல்போன் யுகமே என்று சொல்லலாம். மனிதனின் ஆறாவது விரல் அலைபேசி என்றே சொல்லலாம். இன்றைய இளைஞர்களின் சட்டை பையில் பணம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் செல்போன் இல்லாமல் இருக்காது. அழுகிற குழந்தைகளையும் மடம் பிடிக்கும் குழந்தைகளையும் சமாதானம் செய்யும் ஒரே சாதனம் செல்போன் தான். நமது உடலில் செல் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் செல்போன் இல்லாமல் வாழவே முடியாது என்ற நிலைக்கு நாம் அனைவரும் தள்ளப்பட்டு விட்டோம். செல்போனின் நன்மைகளோ ஏராளம், தீமைகளோ தாராளம். முதலில் செல்போனின் தீமைகளை பற்றி சொல்லிவிடுகிறேன். அதிக அளவில் செல்போனை பயன்படுத்துவதால் நாம் பல நோய்களுக்கு ஆளாகிறோம். வாகனம் ஓட்டும் போது செல்போனை பயன்படுத்துவதால் அதிக அளவில் விபத்துகள் ஏற்படுகின்றன. மாணவர்கள் ஃப்ரீ ஃபயர், பப்ஜி போன்ற விளையாட தொடங்கி அவர்கள் அதற்கு அடிமையாகி அதன் பின் தன்னையும் தன் குடும்பத்தையும் படிப்பையும் மறந்து அதிலே மூழ்கி விடுகிறார்கள். அதே போல் பெரியவர்களும் ரம்மி எனப்படும் சூதாட்டத்தை விளையாட தொடங்கி அவர்கள் தன் குடும்பத்தையும் சொத்தையும் இழந்து இறுதியில் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு கூட ஆளாகிறார்கள். இவ்வாறான தீமைகள் செல்போனில் இருந்தாலும் ஏராளமான நன்மைகளும் உண்டு. ஒருவர் தாம் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே எங்கிருந்தாலும் யார் கூட வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் பேச முடிகிறது. மற்றும் புகைப்படங்கள் எடுக்கவும் செய்திகள் பாடல்கள் போன்றவற்றை கேட்கவும் சமைக்க தெரியாதவர்கள் கூட செல்போனை பார்த்து விதவிதமாக சமைத்து அசத்துகின்றனர். நமக்கு எந்நேரத்தில் எவ்வகையான சந்தேகம் ஏந்தாலும் அதனை ஒரே நொடியில் தீர்க்கக்கூடிய கருவியாக செல்போன் திகழ்கிறது. அதே போல் விபத்துகள் ஏற்படும் போது அவசர மருத்துவ ஊர்தியையோ காவல்துறையோ அழைப்பதற்கு உதவுகிறது. மற்றும் சமூக குற்ற செயல்கள் நடைபெறும் போது அவற்றை செல்போனில் பதிவு செய்து காவல்துறையிடம் ஒப்படைப்பதன் மூலம் பல குற்ற செயல்களையும் தடுக்க உதவுகிறது. எனது கருத்தில் இன்றைய உலகிற்கு செல்போன் மிகவும் அவசியம். ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்ற பழமொழி போல் நாம் அதிக அளவில் கை தொலைபேசியை பயன்படுத்துவதால் பல தீய விளைவுகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இவற்றிலிருந்து நீங்கள் செல்போனின் நன்மை தீமைகளை அறிந்து நன்மைக்கு மட்டுமே செல்போனை பயன்படுத்தி வாழ்வில் உயர்வீர்கள் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.